வெல்கம் டு மூவி மீடியம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் டாப் ஃபைவ் அடல் காமெடி மூவிஸில் பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் ஒரே ஒரு படம் தாங்க தமிழ் டப்பிங்கில் இருக்குது மிச்ச படம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது பட் எல்லாமே ஒர்த்தான படங்களை தாங்க இங்கிலீஷில் பார்த்தா கூட ஃபன் அலமெண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சான்ஸே இல்லைன்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவராக சொல்லுவேன் ஸோ என்னென்ன மூவிஸ் இருக்குன்னு இந்த லிஸ்ட்டில் பார்த்துடலாம் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னொன்ன ரிலீஸான வித் பெனிஃபிட்ஸ் படம் தான் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து நியூயார்க்கில் போய் ஒர்க் பண்ண போகிறாரு ஒரு கம்பெனியில் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வேலை வாங்கி தந்த ஹீரோயினோட வந்து லவ் வந்து ஏற்படுதுங்க எப்பையும் போல இவங்களுக்கு இடையில சண்டை வருது கடைசியாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட மொத்த கதை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் தாங்க ஆனால் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிட மாட்டாங்க செக்ஸுக்கு மட்டும் ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க ஆனால் மோஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஒன்றாதாங்க இருப்பாங்க இது கிட்டத்தட்ட லிவிங் டுகதர் மாதிரி தான் யூஎஸில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்க்கு பெரிய ஹேட்டட் ஸ்பீச் வந்து பரவிட்டு இருந்ததுங்க அது எல்லாத்துக்குமே இந்த படம் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுச்சு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ்லாம் செமையாக இருக்கும் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி இடங்கள்லாம் செமையாகவே காட்டியிருந்தாங்க இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஆடல் கன்று நிறையா இருக்கும் ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து தவிர்க்கணுங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸான ஹீரோ ட்ரிப் படம் தான் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கூட வந்து சாட் பண்ணிட்டு இருக்காங்க பட் அவன் பையன் நினச்சிதாங்க சாட் பண்ணுறான் ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து லவ்வை சொல்லிடுறா இவனுக்கு இவனும் பையன் தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட சாட் பண்ணுறத நிறுத்திடுறான் அப்புறம் தான் தெரிய வருது அவனுக்கு வந்து அது உண்மையான பொண்ணு அப்படின்ட்டு இதை வடிவேலு பாணியில் சொல்லணும்னா வட போச்சே அந்த மாதிரி தாங்க ஹீரோவுக்கு வந்து நடந்தது ஸோ அந்த பொண்ணை தேடி வந்து பெர்லினுக்கு வந்து ஹீரோ வந்து போகிறான் அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடந்தது நம்ம ஹீரோக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுதான் இந்த படத்தோட மெயின் பிளாட்டுங்க உண்மையிலே நல்ல ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்ததுங்க இந்த மூவி அது மட்டும் இல்லாமல் அடல் கடனும் கொஞ்சம் இருந்தது ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் வாட்சான அடல் காமெடி மூவி தான் நீங்கள் நம்பி இந்த படத்தை வந்து பார்க்கலாம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான அமெரிக்கன் போய் பாட்டு படந்தாங்க இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க போயிட்டு அங்கே ஒரு மாதிரி ட்ரிப்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நடந்தது அதுதான் இந்த பாட்டோட மெயின் பாட்டுங்க இந்த அமெரிக்கன் பை ஃபிலிம் சீரீஸ் வந்து உண்மையை சொல்றேங்க சம ஃபன்னாக இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் நம்பி இந்த ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸை கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லா முய்ஸுமே சம என்ஜாய்மெண்ட்டாக அதே சமயத்தில் எமோஷனாகவும் இருக்குங்க நீங்கள் நம்பி இந்த படத்தை பார்க்கலாம் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் ரீசனாக அமெரிக்கன் வெட்டிங் படம் தான் இது வந்து இந்த ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸில் வந்த தேர்ட் பார்ட் மூவி இந்த பாட் த்ரீயோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கும் வெட்டிங் வந்து நடக்க போகுது அதில் இவங்க என்ன மாதிரிலாம் ஃபன் பண்ணுறாங்க அதுதான் இந்த பாட்டோட மொத்த கதைங்க இதுவும் வேற லெவலில் இருந்தது முக்கியமாக இதில் ஸ்டிஃப்லருங்கிற ஒரு கேரக்டரில் நடித்தவரோட ஆக்டிங் தாங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவருக்கு வந்து ஃபேன் ஆகிட்டுங்க அந்த அளவுக்கு ஃபன் பண்ணியிருந்தார் இந்த மூவியில் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இந்த மூவி மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற எல்லா மூவியுமே வேற லெவல் ஃபன்னாக இருக்குங்க இந்த மூவியில் வந்து இவருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது ஸோ நல்லாவே நடிச்சிருந்தாரு ஸோ அதான் சொல்கிறேன் சரி இந்த மூவியும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்றாவதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த ஹேங்கோவருக்கு படம் தான் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதையில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு தாய்லாண்டில் கல்யாணமாக போதே அங்கே சரக்கை போட்டு வழக்கம் போல் மட்டையாகிடுறாங்க அப்புறம் காலையில் பார்த்தா பேங்காக்கில் இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெஸ்ஸீஸ் அங்கே மொத்த கதையே இந்த படத்தில் முக்கியமாக ஆலன் கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணுங்க பார்ட் ஒன்றில் இவருக்கு காமெடி ரொம்ப இருக்கும் பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி எமோஷனல் ரெண்டுமே ஒரு கலந்த கலவையாக இருக்குங்க ஸோ அது வந்து டிசைன் பண்ணியிருந்த விதம் வந்து செமையாக இருந்துச்சுங்க இவருக்கு கண்டிப்பா ஒரு பார்க்க வேண்டிய படம் அந்த அளவுக்கு ஃபன்ஃபில்டா இருக்கும் சோ இந்த படத்தை வந்து வாழ்நாளில் மிஸ் பண்ணிட்டே பண்ணாதீங்க அந்த அளவுக்கு ஒர்த்தானது